அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள். நிறைய பேர் வீட்டில் வில்வ மர செடியை நடலாமா? பொதுவாக வில்வ மரம் வந்து என்னென்னா, அது எப்படி பார்த்தாலும் மும்மூர்த்திகளுடைய அம்சமும் மும்மாதாவினுடைய அம்சமும் பொருந்தியது. ஆனால் பொதுவான கருத்து வில்வத்திற்கு என்ன சொல்லுகிறார்கள், எல்லாம் வந்து சிவன் கோயிலில் வைக்கிறோம், சிவன் கோயில் லட்சுமியின் அம்சமாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த வில்வ மரம் வீட்டில் வச்சா நல்லதா நல்லதில்லையா இப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. வில்வ ரத்தனமா தேவாயோ சாஸ்திர காருண்யாய அர்ச்சதம் சிவார்ப்பண அனுக்கிரகம் வில்வ தேவாவே கோமிந்தார்பணாய மந்திர ஸ்தூல காருண்ய சித்தைத்த அனந்தாய அர்ச்சத தேவாய சர்வ அனுக்கிரக பராபவம் இப்படி என்று வில்வ பத்திரத்திற்கு வேதத்திலே போயிட்டே இருக்குங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வில்வ சமித்து வில்வ மரம் வீட்டுகளில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதிலே வருகிறது. எங்கே இருக்க வேண்டும்? முதல்ல வில்வ மரம் இருந்தால், வில்வ மரம் வைப்பதாக இருந்தால் நீங்கள் சுத்தத்தை அனுஷ்டிக்க முடியுமான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இயல்பாக பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும். ஆண்கள் சில நேரத்தில் குளிக்காமல் போய் தொடுவது, அந்த பக்கம் போகிறது, கால்படுவது என்பது இருக்கும். உன்னை நீ சுத்தமாக வைத்து கொண்டால் போதும், தீட்டு கால்கள் அந்த பக்கம் போகக்கூடாது, கால்படக்கூடாது, கைப்படக்கூடாது, இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆண்கள் குளிக்காமல் போகக்கூடாது. அந்த வில்வ மரத்தில் இருக்கிற இடத்துல மன தூய்மை வேணும். மன தூய்மை இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு மன சங்கடங்கள் சலனங்கள் இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அது சித்திப்படுத்தி கொடுக்கும். இவ்வளவும் முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா அது அந்த வில்வ மரத்தினுடைய பெரும் அற்புத முழு பலனை உங்களால் பெற முடியும். குருவருளும் திருவருளும் ஒன்று குமிழ்ந்த மரத்தில் வில்வ மரமும் ஒன்று என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தென்மேற்கு பகுதியில் வில்வ மரம் வில்வச்செடியை வைக்கலாம். வடமேற்கு பகுதியில் வில்வ மரம் வில்வச்செடி வைத்து வளர்க்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, வடக்கு பார்த்த வாசலாக இருந்தால், வடக்கிலே வாசல் இருந்து நாம் தெற்கே நுழைவோம், உள்ளே வடக்கில் வாசல் இருந்தால் வடமேற்கில் வைக்காதீர்கள், தென்மேற்கில் வையுங்கள். தெற்கில் வாசல் இருக்கிறது, வடக்கே உள்ளே நுழைகிறீர்கள், தெற்கு பக்கம் தென்மேற்கிலே வைக்காதீர்கள், வடமேற்கில் வையுங்கள். ஏனென்றால் உள்ளே வந்து செல்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகையால் நாம் உள்பக்கம் வைத்து பாதுகாத்து வளர்ப்பது என்பதுதான் சால சிறந்தது. தெரியாதவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஐயோ வில்வ மரம் வீட்டில் இருக்கக்கூடாது, நாமும் அதை நம்பிடுவோம், இதனால தான் பிரச்சனையாக இருக்குமா? மரம் ஏன் பிரச்சனை செய்ய போகிறது? மரமெல்லாம் பல போதனைகளுக்குடையது. எத்தனை காற்றுகளால் நமக்கு சுவாசத்தை கொடுத்து நம் உடலை பலப்படுத்துகிறது. ஆனால் நியமனம் இருக்கு. இதே ஈசானிய பக்கம் இருந்ததுன்னு வச்சுங்க, வடகிழக்கு பக்கம் உயர்ந்த மரங்கள் இருப்பது கூடாது. சூரியனோட கதிர்கள் இரண்டு வீச்சுகள் பார்த்தீங்கன்னா, வாளாட்டி சாலாட்டி என்பது இரண்டு கதிர்வீச்சுகள் இருக்கிறது. இது முதலில் கிழக்கே உதயமாகும் பொழுது வடகிழக்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியிலும் அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது இதற்கு. வடமேற்கு பகுதியில் வில்வம் வைத்து வழிபடுங்கள், சுத்தமாக வழிபட்டு பாருங்கள். வில்வத்தை வச்சு வழிபடுறீங்கன்னு வச்சுங்க, அதையே சிவமாக்கலாம், அதையே முருகனாக்கலாம், அதையே காளியாக்கலாம், அதையே காட்டேரியாக்கலாம், அதையே முனீஸ்வரனாக்கலாம், அதையே காத்திய வீரனாக்கலாம், அதையே என்ன வேணாலும் நீங்கள் நினச்சி தியானம் பண்ணி பண்ணாலும் அது அதுவாக மாற்றி அருளை கொடுக்கின்ற சக்தி வில்வத்திற்கு உண்டு. ஆக இதை மீண்டும் தெளிவாக தெரிந்து கொண்டு வில்வத்தை நடுங்கள். ஏற்கனவே எங்கள் வீட்டில் வில்வ மரம் இருக்குது சாமி, தென்கிழக்கத்தில் தான் இருக்குது, அதே நேரத்தில் வடகிழக்கில் தான் இருக்குது அப்படி என்றவங்களாம் கண்டிப்பாக அதற்கான சாந்தியும் அதற்கான வழிபாடுகளையும் தினம் செய்து அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த வழிபாடு தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் அனுப்புங்க, அது என்ன செய்யணும் என்பதை நான் சொல்லுகின்றேன். வில்வம் வைப்பது என்பது மிக அற்புதம் என்பதை சொல்லி அடுத்த பகுதியோடு பார்க்குறேன். வணக்கம்.